ஹே கைஸ், ஒரே லைஃபே ஒரு மாதிரி டல்லாக போகுது, கஷ்டமாக இருக்கு. அண்ணா கருங்காலி மாலை வாங்கிக்கங்க அண்ணா, கஷ்டம் எல்லாம் போயிடும். எவ்வளோடா? 5000 அண்ணா. ஏய் பாங்கடா. கைஸ், ரீசெண்டாக வந்து இந்த கருங்காலி பையன் ஓவர் ஆடிட்டு இருக்கான். மேட்ரு என்னன்னா, அதை வந்து அதை வச்சு அந்த கருங்காலின்ற கான்செப்டை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் இதை வாங்கி போட்டு சுத்தினா நல்லது நடக்கும், அவங்களுக்கு நல்ல விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பி வாங்கி போட்டு வர சுத்துறானுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கருங்காலி மாலை போட்டு சுத்துறானுங்க. அதை வந்து கருங்காலின்றது என்னன்னா, எங்க ஊர்ல வந்து கல்யாண வீட்டுல எல்லாம் அந்த இந்த தண்ணி சுடு தண்ணி வைக்க மாட்டாங்க. சுடு தண்ணிக்கு பதிலாக அந்த வந்து கருங்காலி நம்ம போட்டு சூடு பண்ணுவாங்க. அப்ப அந்த தண்ணியோட கலரு ஸ்மெல் எல்லாம் சேஞ்ச் ஆகும், நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதான் கருங்காலி என்ன, அதான் கருங்காலி. நம்ம தண்ணி காய்ச்சி குடிச்ச அந்த ஐட்டத்தை வந்து இப்ப மாலையா போட்டு காசு சம்பாதிச்சு நல்லா கருங்காலிய தண்ணியா குடிச்சேன், அப்ப எனக்கு வந்து எந்த நோய் வந்திருக்கோ அதான் இப்போ கருங்காலி மாலைன்ட்டு எல்லாரும் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டா வர செங்காலியோடு இறங்கி இருக்கான். இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. கருங்காலி வந்து கருப்பா இருக்கும், செங்காலி வந்து சிவப்பா இருக்கும். அது நேம்ல நமக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த எனக்கு கருப்பு பிடிக்காது, அதனால செங்காலி தான் பெஸ்டா இருக்கும் நான் நம்புறேன். இவங்க எதுக்கு இத எது என்னவா யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கருங்காலி செங்காலி ரெண்டையுமே இந்த மாலை பிரேஸ்லெட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க, ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த கருங்காலி கருங்காலியோட பெனிஃபிட் என்னன்னா, காசை தேடி நம்ம போக தேவையில்லை, காசே நம்மளை தேடி வருமா, நம்ம பிரிட்ஜு கீழே பின்னலுங்க காசு வரும். வெளியில கிளம்பிட்டு இருந்தா அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்துமா, இதை போட்டு சுறுசுறுப்பா இருக்கலாமா. சுறுசுறுப்பா இல்லை, பிளட் சர்க்குலேஷன் அதிகமா என்ன தெரியும் நடக்கும் தெரியுமா, விடிய காலையில் வந்து ஓகே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜின்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது நான் இந்த கருங்காலி போடாம இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன்னா, இந்த கருங்காலி மாலை எல்லாம் போட்டா இந்த நாடு தாங்குமா, ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணுமா. ஆமா, இதை அரைச்சு மூஞ்சில பூசிக்கோங்க, மீராமிது அக்கா மாதிரி அண்ணா மாதிரி ஜொலிப்பீங்க. மென்டல் இல்னஸ் வந்து சரி பண்ணுமா, கழுத ஒண்ணு வாங்கி போடும், நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் வந்து ரிலாக்ஸேஷனா இருக்குமா. இவனுங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு கருங்காலி மாலையை வாங்கி போட்டுடணும், அந்த குழந்தை வந்து சாவர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வளரும். ஏன் சாவே வராதுன்ற. இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து 1000 ரூபாயில இருந்து தான் இதோட ஸ்டார்ட் ஆச்சு. காலப்போக்குல ரேட்டு கம்மியா வாங்குறதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட்டு. இந்த காசு கம்மியா வாங்குற டாக்டர் கிட்ட டாக்டர் வந்து சரியா வைத்தியம் பார்க்க மாட்டாரு அப்படின்ற கான்செப்டை வந்து தூக்கிட்டு வந்து, ரேட்டு கம்மியானா வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் ரேட் ஏற்றி வைக்கிறானுங்க. ஸ்கேம் பண்றானுங்க, நம்பர் ஒன் ஸ்கேம். இது ரியலா இல்ல ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்தி அதுல வந்து அந்த கருங்காலியை போட்டு வச்சு 24 hoursல வந்து அது தண்ணியோட கலரே கருப்பா சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து ஒரிஜினல், இல்லைன்னா அது ஃபேக்கு. இப்படி பார்த்தா இதோட ஒரிஜினல் வந்து ஸ்ரீலங்கா தான் சொல்றாங்க. ஆல்சோ இந்த தமிழ்நாடு சவுத் இந்தியாவும் தான், சவுத் இந்தியாவும் அதோட ஒரிஜினல் தான். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கருங்காலி மாலை போடுறாங்க. அப்போ இவ்வளோ பேர் போடுறதுக்கு எங்கே இருந்து அந்த இது கிடைக்குது? அப்போ வந்து இந்த இதுலேயும் டூப்ளிகேட் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து எப்படி டூப்ளிகேட் கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒன்று இது பண்ணியிருப்பாங்க தானே. அவன் எப்படி இவ்வளோ பண்ணியும் மண்டையில் எடுக்க கொட்டையை மறப்பான். ஆக்சுவலாக இது வந்து இதோட ஒரிஜினல் வந்து மார்ஸ் தான், மார்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து யார் இங்கே எடுத்துட்டு வந்தாங்கன்னா, என்னோட முப்பாட்டன் ஏலியன் தான் இங்கே எடுத்துட்டு வந்தது. அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் கருங்காலியில் மாலை பிரேஸ்லெட்லாம் பண்ணி போடுறதை தவிர விட, இந்த கருங்காலியில் டிஃப்ரெண்டான டேஸ்டி டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணலாம்ல, அதுவும் நல்லது தானே. இந்த கருங்காலி இடியாப்பம், கருங்காலி தோசை, கருங்காலி புட்டு அந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு, இது கருங்காலி பேட்டு வச்சு ஃபைனல் ஆடி இருந்தா ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஏன் இது ஆன்மீகம், அவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியான மோடியை தான் ரெஃபர் பண்ணல, கருங்காலி பேட்டில் ஆடி இருந்தா ஜெயிச்சிருந்தாங்க. இப்படிதான் காசு இல்ல சொல்லிட்டு இருப்பானுங்க, திடீர்னு வந்து கருங்காலி மாலை வாங்கி போட்டுருவானுங்க 3000 காலம் ஆடுறப்ப. எங்க இருந்துடா காசு வருது அதுக்கு மட்டும்? ஐ மாமே,
பத்தியா புதுசா கருங்காலி மாலை எல்லாம் வாங்கியிருக்கேன், நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன். ஏன்டா வேலையை விட்டா சாப்பாட்டுக்கும் கருங்காலி மாலை வாங்கி போட்டேன்ல, அது பார்த்துக்கும். இல்லை சொன்னா கருங்காலி வாங்குவது கடன் வாங்கினேன், லோன் கட்ட காசுல சொன்னா கருங்காலி மாலை மட்டும் வாங்கி போட்டிருக்கேன், அதான் கருங்காலி மாலை வாங்கி போட்டேன்ல, அது பார்த்துக்கும். அட்லீஸ்ட் கல்யாணம் வச்சு பண்ணிக்கே இல்ல கருங்காலி மரத்துல ஓட்டம் கருங்காலியை கொச்சப்படுத்தாரு மாமே, அது ஆன்மீகம். லோகேஷ், தனுஷ், சிவகார்த்திகே எல்லாம் கருங்காலி மாலை வாங்கி போட்டுதான் சக்சஸ்ஃபுல் ஆனாங்க. அப்புறம் நீயும் சக்சஸ் ஆகல, இப்பதான் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஆக்டிவிட்டாவை கொஞ்சம் லேட் பேசாம நீயும் கருங்காலி மாலை வாங்கி போட்டிருக்கோம். சேனல் நமக்கு இருக்க பிரச்சனைக்கு கருங்காலி மாலை எல்லாம் செட் ஆகுது. மாலையை வாங்கிட்டு போய் கருங்காலி மரத்துலதான் தொங்கணும். சரி நீ தொங்கு, ரீசார்ஜ் பண்ண ஒரு 100 ரூபாய் காசு. ஏன் அதுவும் கருங்காலி மாலை பத்துக்காதா? சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? கருங்காலி செங்காலி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கருசங்காலின்னு போட்டு இந்த சேனல்ல 1 மில்லியன் அடிக்கல, 1 மில்லியன் அப்புறம் மீட் பண்றேன்.